ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, இந்த வருஷம் 2024 வருஷம் இந்த பிரம்மாண்ட படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில படங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் உருப்படியாக ஒரு படமும் வரல, எக்ஸப்ட் மகாராஜா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நினைவில் இருக்கிறது மகாராஜா மட்டும்தான். வேறு ஏதாவது நல்ல படம் வந்திருக்குப்பா, நாங்களும் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல நல்ல படங்கள் வரும்ப்பா, நம்ம தியேட்டரில் போய் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களோட ஆசையில் கனவில் மண்ணள்ளி போடும் விதமாக ஏகப்பட்ட பிரம்மாண்டமான கிரிஞ்சி படங்கள் தான் இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கிட்ட சரக்கு தீந்து போச்சு, அதுதான் உண்மை. சரி, ஓகே, இப்போ இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷனை பற்றி பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம நேராக டாபிக் உள்ளே போவோம். ஸோ இந்த வருஷம் நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்ட படம், அது கிரிஞ்சி படமாக போய் முடிய போகுது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற இந்தியன் பாகம் 2 அப்படின்ற ஒரு படம் தான். சரி, இந்த இந்தியன் 2 படத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல் இந்தியன் படத்தோட கான்செப்டை பற்றி பேசுவோம். இந்தியன் படம் எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 90% தமிழ் மக்கள் இந்தியன் படத்தை பார்த்துருப்பாங்க. இனிமேல் பிறக்க போகிற குழந்தையும் பிறந்து 2 வயசான குழந்தையும் தான் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அத்தனை தடவை டிவியில் போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க அந்த படத்தை. போதா வரைக்கும் ரீசெண்டாக தேட்டரில் வர போய் ரிலீஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் போய் பார்த்தாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த இந்தியன் படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகள், குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகள் எல்லாரையுமே வயசான கமல், அதாவது சுதந்திர போராட்டத்தில் இருந்த அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன வயசான ஒரு 70 வயசு கிழவன்பா, இந்த கிழவனால தடி ஊண்டி நடக்கவே முடியாது, இந்த கிழவன் போய் கொலை பண்றானா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை வச்சு அந்த கிழவனுக்கு என்னதான் வந்து நடக்க கூட தெம்பலனாலும் அவங்கிட்ட இருக்கிற அந்த வரும கலையை வச்சு அந்த கிழவன் வந்து எல்லாரையும் கொல்லுவான். இதுக்காக ஸ்பெஷலா ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பாரு, பெல்ட்லயே கத்தி. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து அந்த படத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் தலைவிரிச்சு ஆடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா. மக்கள் எல்லாம் இந்த லஞ்சத்தை எதிர்த்து போராடி வாயில வயிற்றுல அடிச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாடு அப்படின்னு குமரிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. இந்த லஞ்சம்னாலே வந்து தமிழ் மக்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த காலகட்டம் இருந்தது. கரெக்டாக அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுத்தா ஓடும் சொல்லி சங்கர் அவர்கள் அவரோட மூளையை யூஸ் பண்ணி சுஜாதா அவர்களோட ஹெல்ப்ல, சுஜாதா அவர்களோட ஹெல்ப்னு சொல்ல முடியாது, பாலகுமாரன் அவர்களோட ஹெல்ப்பும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட ஹெல்ப்பில் ஒரு சூப்பரான அசத்தலான வெளிவந்த படம் தான் இந்தியன். அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்களோட அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப், இந்த மேக்கப்புக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அட கமல் 70 வயசு கிழவனா பண்ணுறாரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அந்த படத்தில் இருந்தது. இதையும் தாண்டி இந்த படத்தோட 50% வெற்றிக்கு காரணம் ஏஆர் ரகுமான் அவர்களோட இசை. இதுக்கப்புறம் கவுண்டமணி செந்திலோட காமெடி, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வர லொக்கேஷன்ஸு, அந்த படத்தோட தீமு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் போர்ஷன் தனியாக, சுஹாசினியா சுகன்யா கூட இருக்குமே இந்த போர்ஷனு, அதுக்கப்புறம் சந்த்ரு கமல் மற்றும் மனிஷா கொய்ராலா அவங்களோட லவ் போர்ஷனு, இது மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தனால இந்த படம் எதிர்பார்ப்பையும் மீறி எல்லாரையும் வந்து பூர்த்தி பண்ணிச்சு, எல்லாரோட அந்த ஆசையையும் பூர்த்தி பண்ணிச்சு, எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அந்த காலகட்டத்தில் ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் இன் தமிழ் அப்படின்ற ஒரு பெரிய பேரும் வாங்கின ஒரு சூப்பர் படம். கிட்டத்தட்ட 3 நேஷனல் அவார்டு தட்டிக்கிட்டு போச்சு. அதில் ஒரு அவார்டு வந்து நம்ம கமல் அவர்கள் சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அவார்டு வாங்கினார். இதையும் தாண்டி 1996 வருஷம் அகாடமி அவார்டுக்கு இந்த படம் செலெக்ஷனும் ஆச்சு, ஆனால் நாமினேட் ஆகலை. ஸோ இவ்வளவு சிறப்புகள் இந்த படத்தில் இருக்கும்போது இந்த படத்தோட சீக்குவலை எடுக்கணும்னா அவங்க எப்போ எடுத்துருக்கணும் தெரியுங்களா? வித்தின் 1 or 2 இயர்ஸில் எடுத்துருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு பாகுபலி, பொன்னியின் செல்வன், KGF, சிங்கம் 2, இந்த மாதிரி உடனே எடுத்திருந்தா இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனா இத்தனை வருஷம் ஏன் தள்ளி போட்டாங்க அப்படின்னு கேட்டா, இது வந்து சங்கர் அவர்களோட கமல் அவர்களோட மனசாட்சியை கேட்டாதான் தெரியும். அதாவது இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது, இப்ப இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா எதிர்பார்ப்பே இல்லை. அதுதான் வந்து ஒரு சாபக்கேடு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு சீக்குவல் எடுக்கும்போது உடனுக்குடனே 1 or 2 வருஷத்துல இருக்கும்போது தான் மக்களுக்கு அந்த பல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அட இந்தியன் சூப்பர் ஹிட்டுப்பா, இந்தியன் 2 எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்த மக்களுக்கு 2 வருஷத்துல இதோட சீக்குவலை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமா ஆக்குவாங்க. இல்லைன்னு வைங்களேன், இந்த சாமி ஸ்கொயரு, அதுக்கப்புறம் சந்திரமுகி 2, இந்த மாதிரி அட்ரு ஃபிளாப் ஆகி முதல் சீக்குவலுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரிஜினல் வெர்ஷனையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு இந்த சீக்குவல் இருக்கும். சாமி ஸ்கொயர் வந்ததுக்கு அப்புறம் சாமி படத்து மேல இருந்த மரியாதையே போச்சு. சந்திரமுகி 2 வந்ததுக்கு அப்புறம் சந்திரமுகியில ரஜினியா நடிச்சாரு அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு வெர்ஷனையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியன் 2 அசிங்கப்படுத்துவோம் இந்தியனை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத இப்போ ஒன்று சொல்கிறேன். அதில் முதல் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்களுக்கு இந்த மேக்கப்பு உட்காரவே இல்லை. பார்த்தா சவுகார்பேட்டை சேட்ஜி மாதிரி இருக்கிற ஒரு சீனில்
இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னு வைங்களா, அயன்மேன் டூ படத்துல வர மிக்கி ரோர்க் மாதிரி இருக்கிறாரு. சோ எதுக்கு இந்த கெட்டப்லாம், கமலோட ஒரிஜினல் கெட்டப்ல இருந்தாலே போதுமே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. பாக்குறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்குது. இது மட்டும் இல்லாம அல்டிமேட் கிரிஞ்சு மேக்ஸ் எது தெரியுமா, அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்கும் கடைசியில முடியும் போது பூனை மாதிரி கத்துவாரு பாருங்க. இந்தியன் தாத்தானா எந்த அளவுக்கு ஒரு கெத்தான ஒரு மாசான ஆளு, அவரை கூட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதையும் தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் நம்மளுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல விசாரிச்சா தெரியுது, கமல் அவர்கள் வந்து இந்த படத்துல ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த இந்தியன் தாத்தா இஸ் பேக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான். அதையும் தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதையாச்சும் கொஞ்சம் சங்கர் ஸ்ட்ராங்கா போட்டாரான்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த்த கொண்டு வந்திருக்கிறாரு. சித்தார்த்தோட கெரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்னா சித்தா அப்படின்ற ஒரு படம் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்துல மட்டும்தான் சித்தார்த்த் சித்தார்த்தா இல்ல, அதனால அந்த படம் நல்லா இருந்தது. ஆனா மற்ற படத்துல எல்லாத்துலயுமே இவரோட ஆக்டிங், இவரோட ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுவாரு, சகிக்காது. ஆனா இந்தியன் டியூலையும் அவரோட ஆக்டிங்னு சொல்லிட்டு மறுபடியும் வழக்கம் போல இந்த படத்தில் நடிகிறாரு. பாக்குறதுக்கு சகிக்கல தான். கூட ஜோடின்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் அவங்கெல்லாம் அவுட் ஆஃப் த ஃபீல்ட் ஆயிட்டாங்க, அவங்களெல்லாம் கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் டூவோட கேஸ்டிங்னு பார்த்தா பெருசா ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது. வழக்கம் போல வில்லன் வந்து எஸ் ஜே சூர்யா தான். எப்பவுமே சங்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, புது புது வில்லனா கூட்டினு வருவாரு, இல்ல இருக்கிற வில்லனுக்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரேட் மார்க் ஒன்று கொடுப்பாரு. ஆனா இதுல வழக்கம் போல எப்பவும் போல நம்ம எஸ் ஜே சூர்யா அதே ஆக்டிங் அதே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. புதுசா என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே எஸ் ஜே சூர்யாவை நண்பன்ற படத்துல வெச்சு செஞ்சுதான் அனுப்பினாரு அவரு. சோ இதனால இது வந்து இந்தியன் டூ, அதாவது இந்தியனையே முறியடிக்கிற அளவுக்கு இந்தியன் டூ வந்து சீக்கிரம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சங்கர் படம் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, சங்கர் கிட்ட சரக்கு தீந்து போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட உங்களுக்கு தெரியாதா, சங்கர் கிட்ட சரக்கு தீந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுது. ஏன்னா அவர் வந்து என்னைக்கு இந்த எந்திரன் ஒரு படம் எடுத்தாரோ அன்னில இருந்தே சங்கர் கிட்ட சரக்கே கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட ஓரளவுக்கு படங்கள் நல்லா இருக்கும், திரைக்கதை நல்லா இருக்கும், டயலாக்ஸ் எல்லாம் அடிச்சு உதற மாதிரி சங்கர் படத்துல. ஆனா இப்ப என்ன கிறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சங்கர் அவர்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சங்கர் அவர்கள் இந்த ஜென்டில்மேனு, அதுக்கப்புறம் காதலன், முதல்வன், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம், இந்தியன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திருப்போம் பாத்தீங்களா. இந்த படங்கள் எல்லாம் எடுத்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துல ரெண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரெண்டு டயலாக் ரைட்டர் இருப்பாங்க சங்கர் கூட. ஒருத்தர் வந்து பாலகுமாரன் அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சுஜாதா. ஸோ இவங்களோட அந்த கூட்டணியில சங்கர் பண்ற படங்கள் எல்லாத்துலயும் சங்கரோட கிரிஞ்சு ஸ்டைல் இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமான அந்த ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட், டைலாக்ஸ், இது எல்லாமே இந்த படத்தை வந்து ஓவர்டேக் பண்ணும். இதனாலதான் சங்கர் அவர்களோட படமான ஜீன்ஸ், இந்தியன், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி வரைக்கும் பாத்தீங்கன்னா படங்கள் ஓரளவுக்கு மெச்சூர்டான படங்களா இருக்கும். ஆனா இந்த எந்திரன்ல ஆரம்பிச்சாரு பாருங்க, எல்லாருக்கும் எந்திரன் பிடிச்சிருக்கு, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்திரனுக்கு ரஜினி செட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனா நிறைய பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கிறனால நம்ம மறுப்பு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இவங்க எப்போ ஆப்பு வச்சாங்க ரஜினிக்குனா, 2.1 ஒரு படம் எடுத்தாரு பாத்தீங்களா. இந்த படத்தை பார்த்தா தெரியும் அல்டிமேட்டான ஒரு மொக்க படம் அப்படின்னு கேட்டா, நான் அந்த 2.1 படத்தை தான் வந்து சங்கர் அவர்களோட கெரியர்லேயே சொல்லுவேன். ஆனா கேட்டா பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கலெக்ஷனை வச்சு இது நல்ல படம் இது கெட்ட படம் நம்ம முடிவே பண்ண முடியாது நண்பர்களே. படத்தோட குவாலிட்டியும் இந்த படம் வந்து நம்ம நாட்டுக்கு என்ன சொல்ல வருது, அதுக்கப்புறம் என்டர்டெயின் பண்ணுச்சா ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ரஜினி அவர்களுக்கு வயசாகி இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஜினியே வந்து டீசெண்டாக ஒதுங்கியிருக்கணும். ஆனால் இவர் வந்து ஏமி ஜாக்சன் கூட டூ இட் இருக்கு வான்னு சொன்னோன்னே கிளம்பி வந்துட்டார் வீட்டிலேருந்து. இதுவே ஒரு பெரிய அசிங்கம் ரஜினி அவர்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் சங்கர் கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த பிளாஸ்டிக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு கடையில் விற்கிற 100 ரூபா பொம்மை மாதிரி வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா. அதுவும் மூஞ்ச பார்த்தீங்கன்னா பயங்கர வயசாகிருக்கிறோம், ஷேவ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஆள் கிழவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் வந்து அவ்வளோ பவரம். அது மட்டும் இல்லாமல் வந்து பிளாஸ்டிக் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இவர் பண்ணுற அந்த சிலுமிஷன்லாம் இருக்குது, ஐயோ சகிக்காது. இதோட 3.1 ஒருத்தர் ஒருவர் இத்தினோட்டா காமெடி பண்ணுறேன்னு சொல்லி டைலாகாக எழுதிடுங்க, உட்டு கொன்ற டைலாகு. அதுக்கப்புறம் இந்த நண்பன் படத்தில் வர மொய்கவர் பொய்கவர் அப்படின்ற இந்த கிரிஞ்சி டைலாகு, இதெல்லாம் பேசி பேசி சங்கர் படத்தெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணுமா அப்படின்ற அளவுக்கு இவர் ஆக்கி விட்டார். ஸோ இதெல்லாம் இதோட தொடர்ச்சி தான் இந்த இந்தியன் டூ. கமல் அவர்கள் வந்து சிக்கிக்கினாரா இல்லை கமல் கிட்ட போய் சங்கர் சிக்கிக்கினாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சிவாஜி அப்படின்ற ஒரு படம் வரைக்கும் சங்கர் சங்கரா இருந்தாரு. ஆனா இப்ப சங்கர் சங்கரா இல்ல, பூமர் ரைட்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு பெருசா யோசிக்க தோணுது. இது மட்டும் இல்லாம இந்த காலத்து ட்ரெண்டோட ஒரு செட்டா வராம், யூத்தோட செட்டா வராம் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா 7.5 மணியை கூட்டு வந்திருக்கலாம்ல, கூட்டு வந்தாரு அனிருத். அனிருத் நல்லா மியூசிக் போடுற பையன் தான். ஆனா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்ல அவர் வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டுனுங்கிற வரைக்கும் ஓகே. பட் இந்தியன் டூ அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம கையில் எடுக்கும் போது இந்தியன்ல அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மியூசிக், அதை நம்மளால மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு அனிருத் யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட ஸ்டைல் நீ காசு கொடுத்தா போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு வரும். ஆனா சங்கர் யோசிக்கணும்ல, 7.5 மணியும் இருக்கும் என்ன பிரச்சனையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி 7.5 மணி இல்ல அட்லீஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜாச்சும் உள்ள கொண்டு வந்திருந்தா அந்த மியூசிக்கை மேட்ச் பண்ணிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம டப்பாங்குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற நம்ம அனிருத்தை கூட்டுன்னு வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்தியன் டூக்கு அடினா கதரல்ஸ்னு ஒரு பாட்டை தான் போடுவார் அவரு. இது மட்டும் இல்லாம மாறான ஒரு பாட்டை போட்டாரு, எல்லாரும் கொண்டாடினீங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க. சல்லாம் ராக்கி பாய் மாதிரி தான் இது அந்த பாட்டு. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதுக்கு மேலே அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்றது ஒண்ணுமே கிடையாது. அடுத்த வாரம் தேட்டர் வருதுல்ல, தேட்டர்ல பாருங்க, பார்த்து நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா கொண்டாடுங்க, இல்லைன்னா கழிவு ஊத்துங்க. தயவு செய்து இந்த மாதிரி படம் எடுக்காதயா சங்கரே அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்போ ஓகே, இந்த படம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததான் நம்ம எந்த படத்தை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்த்து அதுவும் கிரிஞ்சாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் நடித்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகும் ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த தங்கலான் அப்படின்ற ஒரு படம் தான். அதாவது சினிமா கேரியர்ல நம்ம ரஞ்சித் அவர்களோட சினிமா கேரியர் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஒரு ஜாதி படம் பண்ணலாம், ரெண்டு ஜாதி படம் பண்ணலாங்க, மீதி எல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் படமாக பண்ணலாம். எடுக்கிறது பூராவே நான் ஜாதி படம் தான்டா எடுப்பேன், ஏன்னா நான் அனுபவிச்ச வழி அவ்வளோ அப்படின்ற மாதிரி மேடைக்கு மேடை அவர் சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் முழுக முழுக நீங்கள் ஜாதி படம் எடுத்தா நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்றதையும் மறந்து நீங்கள் ஒரு ஜாதி கட்சி தலைவர் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் கூட ரஞ்சித் அவர்கள் யோசிக்கிறாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு அப்பட்டமான சுயநலவாதி அப்படின்றத மட்டும் நான் அடித்து ஆணித்தனமாக சொல்லுவேன். அவரை நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து அவரை தாக்கிலாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு ஃபிலிம் மேக்கர் மைண்ட் செட்லேருந்து நம்ம பேசுவோமா? ஒரு ஃபிலிம் மேக்கர் இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்பான்? ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும், கிடச்சிட்டா மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஹீரோவை பொறுத்து அந்த ஹீரோவோட ஃபேன்ஸையும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த படத்தின் மூலயமாக ஒரு இன்டர்நேஷ்னல் கருத்து ஒன்று சொன்னோம்னா அது உலக அளவில் போய் சேரும் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு ஃபிலிம் மேக்கரும் யோசிப்பான். ஆனால் பா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் முதல் படம் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார் அப்படின்றது சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் ரஜினி அவர்களோட கால் ஷீட்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் பிரச்சனையை எடுத்து பேசணும், அதுக்கப்புறம் நடுவில் உங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் உங்களோட வழிகளை நீங்கள் சொல்லணும். இதுதான் ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் இவர் என்ன பண்ணார், முதல் படத்துலேருந்து எந்தெந்த ப்ரொடியூசர்லாம் வரானோ அவங்க எல்லாரையும் வச்சு இவரோட ஐடியாலஜியை கொண்டு வந்து எல்லார் மேலேயும் திணிச்சு பா ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவின் ஜாதி டைரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி, ஜாதி கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டாங்க. என்னதான் இவங்க படத்தோட மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்தாலுமே கூட இவங்க படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரத்துக்கு காரணம் இந்த ஐடியாலஜி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே வரிசையில தான் இப்ப தங்கலானும் வரும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்றதையும் தாண்டி இந்த படம் வந்து கிரிஞ்சா அமைய போறதுக்கு இது ஒரு காரணமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது காரணம் கிடையாது. ஆனா கிரிஞ்சா அமையறதுக்கு எப்போ வந்து நம்ம எதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதாவது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மழை பெய்யும் போது உப்பு விற்காத, காத்தடிக்கும் போது மாவு விற்காத அப்படின்ற மாதிரி. அதாவது இவர் கொண்டு வந்த அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான்றது ஒரு பீரியட் ஃபிலிம். ஸோ அந்த பீரியட் ஃபிலிம்ல விக்ரம் அவர்கள், அதாவது விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கதை அறிவே கிடையாது அவருக்கு, எந்த படத்தோட கதையும் சரியா கேட்டு நடிக்காதனால தான் இவர் இத்தனை வருஷம் போராடுகிறாரு. இவர் இவ்வளோ உழைப்ப கொட்டியும் இவருக்கு பின்னாடி வந்த நடிகர்களோட மார்க்கெட்லாம் என்னையோ பெருசாகிடுச்சு. ஆனால் விக்ரம் அவர்களோட மார்க்கெட் மட்டும் நிலையா நிற்காததுக்கு காரணம் இவரை நம்பி எந்த ப்ரொடியூசரும் எந்த ஃபைனான்சியரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் இவரோட படத்தை வாங்குறது கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு மாதிரி நடிச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் எந்த ஃபேன்ஸ் அவர் டார்கெட் பண்ணுறாருன்னு தெரியாமே ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறனால தான் எங்களால் அவரோட படத்தை வந்து நம்பிக்கையை எடுத்து விற்க முடியல, வியாபாரம் பண்ண முடியல அப்படின்றனால தான் விக்ரம் அவர்களுக்கு பெரிய மார்க்கெட்னு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த கான்செப்டுக்குள்ளே வருவோம். இந்த தங்கலான்றது வந்து கண்டிப்பாக வந்து மண்ணை கவும் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன்னா அந்த ஐடியாலஜி தாங்க. அதாவது இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பீரியட் ஃபிலிமை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா? அதாவது பொன்னியின் செல்வன் 1 & 2 வச்சு நம்ம கணக்கே பண்ண முடியாது. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1 & 2 வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஐடியா அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி இந்த படத்தை குறை சொல்றதுக்காக ஏகப்பட்ட பேர் தேட்டருக்கு வந்தாங்க. ஏன்னா பல மேதாவிகள் வந்து இந்த படத்தோட நாவலை படிச்சுட்டு, பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சுட்டு, மணிரத்னம் என்ன சொதப்பிருக்காருன்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி தேட்டருக்கு போனாங்க. இதனால சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆச்சு. இதையும் தாண்டி ஏ ரகுமான் மியூசிக்கு ஊரில் இருக்கிற அத்தனை ஸ்டார்ஸையும் கொண்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சிட்டாரு. ஸோ அதனால் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் இருந்தனால இந்த படத்தை வந்து எல்லாரும் தேட்டரில் பார்த்து ஹிட் ஆக்கினாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நல்ல ஐடியாவோட நல்ல கதைக்களத்தோட வந்த ஒரு பீரியட் ஃபிலிமான 1947 அந்த படம் என்ன தான் பேர் வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் வந்து ஃபெயிலியரே ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பரதேசி அப்படின்ற ஒரு படம் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் பாலா, ஆனால் அந்த படமே ஃபெயிலியர்ன்றாங்க. காவிய தலைவன் அப்படின்ற ஒரு படம் வந்தது, அதுவும் ஃபெயிலியர். இவ்வளவேங்க, போன வருஷம் அந்த கேப்டன் மில்லரும் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் தான், அந்த படம் எந்த லட்சணத்தில் ஓடிச்சு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனால இந்த தங்கலான் மேலே என்னதான் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே கூட தியேட்டரில் போய் எவ்வளோ ஆடியன்ஸ் இந்த படத்தை ரசிப்பாங்க, இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரம்மாண்ட வெற்றி அடையுமா அப்படின்றது 200% டவுட்டு தான். ஏன்னா ரஞ்சித் அவர்களை நம்பி எந்த பீரியட் படத்தையும் பார்க்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கமர்ஷியலாக சார்பட்டா பரம்பரை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு, அது வந்து 200% கமர்ஷியல் படம் அப்படின்றனால ஓடிடியில் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கமர்ஷியலாக தங்கலான் படத்தை கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம், அவரே லேபிள் குத்திட்டார் இல்லையா. அதனால் இந்த படம் வந்து பீரியட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் விக்ரம் அப்படின்ற இன்னொரு நெகட்டிவும் அது உள்ள இருக்கு. ஏன்னா விக்ரம் அவர்கள் எந்த அளவுக்கு நடிப்பு திறப்பையில் ஒரு பெரிய நடிகரோ
அதே அளவுக்கு கதை சொதப்பல் விக்ரம் நிறைய பண்ணுவார். அதனால தான் சமீப காலத்தில் விக்ரம் அவர்கள் அடித்த பல படங்கள் வந்து ஓடாததுக்கு காரணம், எனக்கு கெட்டப்ப கொடு நான் பார்த்துக்கிறேன், கதையெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, இது விதமாக கெட்டப் தெரியா நான் நடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொதப்புற விஷயம். இனிமேல் அதை திருத்திப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ இப்போ இதனை தொடர்ந்து மூன்றாவதா மண்ணை கவப்போகும் அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்து கொண்டே இருக்கும் கங்குவா அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முதல் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட இயக்குனரான சிறுத்தை சிவா அவர்கள் தான். ஏன்னா சிவா அவர்கள் ஒரு கிரிஞ்சி மேக்ஸ் டேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இவரோட ஃபிலிமோகிராஃபி நீங்கள் எடுத்து பாருங்களேன், இவரோட முதல் படம் தமிழில் வந்து சிறுத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தெலுங்குல எஸ் எஸ் ராஜமௌலி எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமான விக்ரமரகுடு அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். அதனால் அந்த கதை வருது கிடையாது, ராஜமௌலி தான், அதனால ஒரிஜினல் ஐடியாலாம் கிடையாது. இதுக்கு அப்புறமா இவர் சரியான இட்டுன்னு சொன்ன வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம், இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்களா, அண்ணாத்த இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்களா, அண்ணாத்த படத்தை விட்டுட்டேனே, இந்த படத்தோட கதைக்களம் டைரக்ஷனு நான் லட்சணத்தில் இருக்கோம்ல, ஒரு நிமிஷம் கூட உட்காந்து தியேட்டரில் பார்க்க முடியல எந்த படத்தையும். வீரம் நல்லா இருக்குன்னு வாங்க, வீரம் வந்து வெற்றி பெற்றதுக்கு அஜித் ஒரு முக்கிய காரணம், ஏன்னா வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்போ அந்த கெட்டப் அவருக்கு நல்லா இருந்ததுன்றனால கொஞ்சம் பார்த்தாங்க. ஆனால் அதுவே ஒரு பெரிய கிரிஞ்சு படம் தான். சந்தானமும் நம்ம யாரு அஜித் அவர்களோட தம்பியெல்லாம் சேர்ந்து பண்ணுவானுங்க பாருங்க, கிரிஞ்சி மேலே கிரிஞ்சி பார்க்கவே முடியல, பட் ஹிட்டு. இதுக்கப்புறம் இந்த விவேகம், விவேகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ரா ஏஜென்ட், அவர் ஸ்பை, மிஷன் இம்பாசிபிளில் வர டாம் குரூஸ் மாதிரி ஒரு ஸ்பையு, இவருக்கு ஒரு குடும்பத்தை செட் பண்ணாமல் பாருங்க, அதுவும் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிறது, சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தை எனக்கு கிடைக்கல, வரலாறுலாம் நான் பெருசாக படிக்க மாட்டேன். பாட்டு போடுவாங்க கிளைமேக்ஸில், இந்த பாளையத்தம்மன் படத்தில் ஒன்று வரும்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடி அந்த பாட்டு பாடின உடனே அஜித்துக்கு சிக்ஸ் பேக்ஸ் வந்துடும். இங்கெல்லாம் அவன் டயட் இருந்து மாங்கு மாங்குன்னு வெயிட் போட்டுனுக்கிறான், எக்ஸசைஸ் பண்ணுங்கிறானுங்க, அவங்களுக்குலாம் வந்து ஏறாத சிக்ஸ் பேக்ஸ் அந்த ஒரு பாட்டில் ஏறிடும். இந்த அளவுக்கு இந்த படத்தில் கூட ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லரில் கூட ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சிவாவோட பதில் எஸ்ஸு. ஸோ அந்த படத்தில் வச்சாரு. வேதாளம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராவான ரவுடி, பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாரா, டக்குன்னு தங்கச்சிக்காக பால் குடிக்கிற பச்சை புள்ள மாதிரி மாறுவார், ஏன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. ஸோ விசுவாசம் சொல்லவே வேணாம், அதை பற்றி நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த மாதிரி அஜித்தை தொடர்ந்து ஒரு மூணு படங்களில், மூணு படங்களா நாலு படங்களா, நாலு படங்களில் வச்சு செஞ்சனால தான் வலிமை அப்படின்ற ஒரு உண்மை கதை அப்படின்றத விட இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு ரீசெண்டான ஒரு க்ரைம் த்ரில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் படத்துலேயே அம்மா சென்டிமெண்ட்டுன்னு அஜித் வச்சார் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அஜித்துக்கு கெட்டு போனது காரணம் சேர்க்க சரியில்லை. ஏன்னா நாலு படத்தில் ஒரே டைரக்டர் கூட சேர்ந்து சென்டிமெண்ட் படமாக நினச்சிருந்தா இப்படி தான், ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த வரிசையில் இப்பேற்பட்ட படத்தை கொடுத்த இந்த இயக்குனர் கங்குவா படத்தில் என்னத்தை ஸ்பெஷலாக வைக்க போகிறாரு? சும்மா நம்ம எல்லாரையும் வந்து ஏமாத்துறதுக்கு சூர்யாவுக்கு 12 கெட்டப்பு 24 கெட்டப்புன்னு சொல்லுங்கிறாங்க. அப்புறம் பாபி டியோவில் கூட்டினு வந்து இந்தியாவே கழிவு ஊற்றின அந்த அனிமல் படத்தில் நடித்தவரை கூட்டின்னு வந்து இந்த படத்தை மார்க்கெட் பண்ண போகிறாங்க. பாருங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டிங், திஷா பட்டானியை கூட்டின்னு வராங்க. ஸோ அவங்கள கல்கிலேயே ஒன்றத்தையும் வச்சு யூஸ் பண்ணல அவனுங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் நல்லா இடுப்பு அழகாக இருக்குதுன்றதுனால கூட்டின்னு வந்தாலாம் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் படம், அப்புறம் 200 பேரை வந்து சூர்யா அடிக்க போகிறாரு, 100 பாடி பில்டர் அடிக்க போகிறாரு இப்படின்னு பில்டப் கொடுக்குறானுங்க. உள்ளே போனால் வச்சு செய்வானுங்க பாருங்கள், சன் டிவியில் வர கோலங்கள் சீரியல் மாதிரி. அதுக்கப்புறம் தெரியும் இது எந்த அளவுக்கு கிரிஞ்சான படம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2019 அனௌன்ஸ் பண்ணி 2021 ஸ்டார்ட் பண்ணி இன்னி வரைக்கும் எத்தனைங்கிறாங்க. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை புழிஞ்சு எடுப்பார். பழைய சீரியல்லாம் யூடியூப்பில் பார்த்துன்னு இருப்பார் சிவா, பார்த்துட்டு இந்த சீனை வைக்கலாமா அந்த சீனை வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கோலங்கல் சீரியலு மிட்டி ஒலி சீரியல்லாம் பார்த்து பார்த்து செதுக்கின படம் தான் கங்குவா வெயிட் அண்ட் வாட்ச். இருந்தாலும் இந்த வருஷம் ஓரளவுக்கு தமிழ் சினிமாவை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை பற்றி பேசுவோமா. அதில் முதல் படம் விடாமுயற்சி. அஜித் அவர்கள் மேலாம் நம்பிக்கை கிடையாது, ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவரோட கதையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். எப்பேற்பட்ட ஹீரோ அமிதாப் பச்சனே கூட்டுவாங்க, ஹாலிவுட்லேருந்து நீங்கள் அர்னால்டு சில்வஸ்டர்ஸ்லன்னு கூட கூட்டுவாங்க, ஆனால் என் கதை தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றனால தான் இந்த படம் இத்தனை ஆண்டு காலமாக வந்து இந்த படம் தள்ளி போயிட்டே இருக்குது. ரொம்ப வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அஜித் அவர்கள் சொல்கிறத இவர் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்றது தான் இந்த படத்து மேலே இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. கரெக்டு, ஒரு இயக்குனர் அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் இயக்குனர் நினைக்கிற அவுட்புட் வரும். இல்லைன்னா வலிமை படத்தில் சம்மந்தமே இல்லாமல் அம்மா சென்டிமெண்ட் வந்து நம்ம எல்லாரையும் சொதப்பிச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதனால் விடாமுயற்சி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு அடுத்ததாக சிவகார்த்திகேயன் நடித்து கொண்டிருக்கும் அமரன் அப்படின்ற ஒரு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. சிவகார்த்திகேயன் மேலே இல்லை நம்பிக்கை, அமரன் படத்து மேலே நம்பிக்கை இருக்குது. காரணம் என்னென்னா, முதல் காரணம் அந்த படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தானே, அவர் தான் ரங்கூன் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கௌதம் கார்த்திகோட கெரியரில் ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லுவேன், அவ்வளோ நல்லா இருக்கும், ரியலாக இருக்கும், ராவாக இருக்கும்.
ஸோ அவர் வந்து அமரன் ஒரு படம் எடுக்க போறாரு, அது ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு கம்பெனிலன்னு பார்த்தா இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்தது வேட்டையன். எனக்கு வேட்டையன் மேல நம்பிக்கையே கிடையாதுங்க. ஏன்னா சமீப காலத்துல ரஜினி அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கதைகள் படங்கள் எதுவுமே பெருசா சரியே இல்லை. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அது ஒரு காவியமாக இருக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு 10-20 வருஷம் கழிச்சோம் சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் இப்ப எடுக்கிறது எல்லாமே பாவம் வீட்டுல கஷ்டம், கடன் தொல்லை, பணத்தொல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் நச்சரியுது அப்படின்றனால காசை வாங்கிட்டு இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் வேட்டைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரஜினி மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கக்கூடிய அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், அப்புறம் ஃபஹத் ஃபாசில், இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே கரெக்டான கதைக்குள்ளே தான் வருவாங்க. சும்மா 100 கோடி கொடுத்துட்டாங்க, 200 கோடி கொடுத்துட்டாங்கலாம் வர ஆட்கள் கிடையாது ஃபஹத் ஃபாசில் மத கொண்டு. அதனால் இந்த கதை ஒரு நம்பிக்கையான கதைன்றனால தான் இவங்களாம் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதனால் வேட்டையின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. தக் லைஃப் மேலேயும் நம்பி இருக்கு. ஏன்னா தக் லைஃப்ல வந்து கமல் வந்து உள்ள வராரு, மணிரத்னம் உள்ள வராரு, இதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆல் இண்டியா ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ள வராங்க அப்படின்றதுனால இந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது இந்த படத்தை என்ன சொல்றாங்கன்னா, விருமாண்டி ஆயுத எழுத்து இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றாங்க. அதனால இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால இந்த படத்தை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 3 படங்கள் தங்கலான், தக் லைஃப் மற்றும் இந்தியன் 2 கண்டிப்பாக கிரிஞ்சாக இருக்கும் அப்படின்றது என்னோட அதிகப்படியான நம்பிக்கை. திடீர்னு ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படின்லாம் கேட்காதீங்க, ஹிட்டாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களே ஏதாவது கதையை கிளப்பி விடுவானுங்க, 1000 கோடி கலெக்ஷன்னு படத்தை போய் உள்ளே உட்காந்து பார்த்து வெந்து தண்ணி இந்த காடு மாதிரி வெல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.